தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு ஓகபை தமிழ் தொழில் பழக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு டிக்கெட் வச்சுருக்காரு. இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான டிக்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன டீம் பார்த்தீங்கன்னா இஞ்சியில் தயார் பண்ணுற ஒரு டீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இஞ்சியை இடித்து ஏலக்காய் இடித்து அந்த மசாலா தயார் பண்ணி தந்தூரி டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தந்தூரி டீ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வளர்ந்த சிட்டிகளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டீங்க. இந்த டீ அந்தளவுக்கு யாருக்குமே பரிச்சயம் இல்லை. நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த டீயை வந்து பார்த்திங்கன்னா விரும்பாத மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிங்கன்னா நாக்கில் தேன் சுடுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் பிஸ்னஸ்ங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்ம மாவட்டங்களில் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளோ முதலீடு தேவைப்படும், அதாவது கடை வாடகை, கடை அட்வான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பு, ஒரு பால் வைக்கிறதுக்கு ஒரு குண்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை ஜீனிக்கு ஒரு டப்பா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ தூள், இதெல்லாம் வச்சு ஒரு செட்டப் பண்ணி உட்காந்து டீ போட்டுட்ருக்காரு. காணொலியில் பார்த்திங்கன்னா தெரியும் அவர் உட்காந்து டீ போட்டுட்ருக்காரு. காணொலியில் பார்த்தீங்கன்னா தெரியும் நின்றுட்டு எல்லாமே நம்ம ஊரில் எப்படி போடுவாங்க, நின்றுக்கிட்டு கண்ணாடி கிளாஸில் ஆற்றி டீ கொடுக்குறத பார்த்துருப்போம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சிட்டிங்க உட்காந்துட்டு போட்டுட்ருக்காரு. டீ ரொம்ப அருமையாக இருக்குது. பெரம்பலூர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கடைங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 வந்து 5000 ரூபாய் வருமானம் பார்க்குறாருங்க. நல்ல ஒரு ஃபேமஸான கடை. இப்போ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி தொடர்பான இந்த பிஸ்னஸ் தொடர்பான விஷயங்களை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, இந்த தொழில் செய்யணும், நம்ம என்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். भैया नमस्ते, आपका नाम बोलिए। नाम बीरमा राम है जी, राजस्थान का हूँ मैं। हाँ, बिजनेस तो बस एक दुकान लेना पड़ता है, दुकान लेके शुरू करते हैं। हाँ, किराया 20,000 है। 2,00,000। ஸோ பார்த்தீங்கன்னா சார் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வாடகை வந்து பார்த்தீங்கன்னா 15,000 to 20,000 வாடகைங்க. அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. ராஜஸ்தானில் நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டீ. ஸோ இந்த டீயை தான் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சிட்டிங்க காணொலியில் பார்த்துட்டுருங்க. இந்த இஞ்சி டீயை தான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து இவட்ட கேட்கலாம், இந்த பிஸ்னஸ் செட்டப்புக்கு நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற விஷயங்களை. சஜ்ஜா பையே, பிஸ்னஸ் கர்னா ஏதோ கே கே சீஸ் செய்யாமக்கோ? பிஸ்னஸ் கர்னேக்கு லியோ தோ யஹி ஜோ துகான் கா சாய் கி துகான் கா சாமான் ஹை வஹி वही चाहिए। और तो बस चाय दुकान में दो, एक समोसा के लिए बड़ा भट्टी चाहिए, एक चाय के लिए छोटा भट्टी चाहिए। इसका ऑर्डर खाली बेंगलोर से ही मिलता है, ये बर्नल स्पेशल ऑर्डर देके मंगाना पड़ता है। और சார் என்ன சொல்ல பார்த்திங்கனா ஒரு சின்ன செட்டப் தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு நமக்கு தேவை ஒரு பர்னர் தேவை. இந்த மாதிரி சின்னதாக ஒரு பர்னர் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ போடுறதுக்கு ஒரு பவுல் ஒன்று, அந்த பவுல் ஒன்று வாங்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரை, டீ தூள், அதுக்கப்புறம் விஷயங்கள் வச்சுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், சின்ன சின்ன பொருட்கள் தான் தேவைப்படும். அதிகப்படியான சின்ன சின்ன பொருட்களான விஷயங்கள் தான் தேவைப்படும், அதிகப்படியான பொருட்கள் கிடையாது. இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 to 20,000 ரூபாய் நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இவர் வச்சிருக்க செட்டப்பில் நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 15,000 to 20,000 தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை போர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் டாப் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்வீட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா அவங்க சேல் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஸ்வீட் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் டாப், ஸோ அந்த டேபிள் டாப் இதுக்காக தேவைப்படக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 to 40,000 ரூபாய் நம்ம இனிஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். சேரு, டேபிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையோட விளம்பரம், அதுக்கப்புறம் இந்த பர்னல், டீ கிளாஸ், இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து மொத்தமாக வாங்குறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 20,000 to 40,000 ரூபாய் தேவைப்படுது. ஸோ இந்த 40,000 நல்ல மெயினான பிளேஸில் ஒரு கடையை பிடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அவர் இப்போ வருமானம் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அவர் இப்போ வருமானம் எவ்வளோ பார்த்துட்டு இருக்காருன்னா ஒரு நாளைக்கு டீ தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூசா போட்டுருக்காங்க, சமூசாவுக்கு தேவைப்படக்கூடிய மளிகை சாமான்கள், இந்த விஷயங்கள் போக ஒரு நாளைக்கு அவர் கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,500 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபங்க. அப்போது இந்த டீ கடை ஆரம்பிக்கிறது எல்லாமே ஆரம்பிச்சுட்ருக்காங்க.
थोड़ा इधर आ जाओ। ஸோ டீ கடை ஆரம்பிக்கிறது எல்லாமே டீ கடை ஆரம்பிக்கிறாங்க. பட் டீ கடைங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த தந்தூர் டீ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான டீ. இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக பண்ணோம்னா நம்ம ஊர்களில் இருக்கிற கடைகளிலிருந்து நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா மற்ற கடைகளோட வித்தியாசப்படுத்தி காணப்படும். அப்போ வந்து கஸ்டமர் வந்து விரும்பி வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இந்த கடையை ஒரு செட்டப் நம்ம பண்ணோம் அப்படின்னா கடை வாடகை அட்வான்ஸ் போக கையில் உங்கள்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நிச்சயம் இந்த தொழிலில் சின்ன லெவலில் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழிலுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1,000 ரூபாங்கிறது மினிமமாக கேரண்டிங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து இடம் வசதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாப்புலரான இடம், ஒரு மக்கள் கூடுற இடங்களில் வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,000 ரூபாயிலேருந்து 1,800 ரூபாங்கிறது நிதர்சனமான ஒரு வருமானம். ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க அந்த கடைக்கு ஒரு தடவை வாங்க. அவர் வந்து இந்த கடையை வந்து செட்டப் எப்படி பண்ணியிருக்காரு, எப்படி இந்த டீலாம் அரேஞ்ச் பண்ணுறாரு, என்ன மாதிரி டீ தயாரிக்கிறாரு, எப்படி மக்கள் விரும்புகிறாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மாவட்டங்களில் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம சொல்ல நினச்ச தகவல் தான் ஓபியல் அஞ்சாவது வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை கூடிய சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.